ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எவ்வளவு பெரிய போல்டான ஆளா இருந்தாலும் ஒரு குட்டி வெங்காயத்தை கட் பண்ணும்போது நம்ம கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிரும். அது ஏன் அப்படின்னு நீங்க ஒரு நாள் அது திங்க் பண்ணிருக்கீங்களா? அதுக்கான ரீசனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம பாடியில செல்ஸ் இருக்கிற மாதிரி ஆனியன்லயும் செல்ஸ் இருக்கும். நம்ம ஆனியனை கட் பண்ணும்போது செல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும். இந்த ஆனியன்ல மெயினா இருக்கிறது அமினோ ஆசிட் சல்ஃபாக்சைடு. இந்த அமினோ ஆசிட் சல்ஃபாக்சைடு தான் நம்ம ஆனியனை கட் பண்ணும்போது ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம அது கூட ஒரு என்சைமும் ரிலீஸ் ஆகும். அந்த என்சைமோட நேம் சின்க் ப்ரோபாந்தியல் எஸ் ஆக்சைடு. இந்த என்சைம் வந்து வாலட்டைல் ஈஸியா எவாப்ரேட் ஆகி கேஸா ஃபார்ம் பண்ணிரும். இந்த கேஸ் நம்ம கண்ணுல படும்போது நம்ம கண்ணுல இருக்கிற சப்ஸ்டன்ஸ் கூட ரியாக்ட் ஆகி மைல்ட் சல்ஃபியூரிக் ஆசிட்டா ஃபார்ம் பண்ணும். என்னங்க சொல்றீங்க, கண்ணுல சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுமா? ஆமாங்க, மைல்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த மைல்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் தான் நம்ம கண்ணுல வர இரிட்டேட்டிங் சென்சேஷனுக்கு காரணமானது. இப்படி நம்ம கண்ணு எரிஞ்சிட்டு இருக்கும்போது பிரெயின் என்ன பண்ணும்னா, நம்ம கண்ணுக்கு மேல லாக்ரிமல் கிளாண்ட் இருக்கும். டியர் செக்ரீட் பண்றதுதான் இந்த லாக்ரிமல் கிளாண்டோட வேலை. சோ பிரெயின் வந்து லாக்ரிமல் கிளாண்டுக்கு கமாண்ட் கொடுத்து டியரை செக்ரீட் பண்ண வைக்கும். இதனாலதான் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போது தார தாரையா நம்ம கண்ணுல இருந்து தண்ணி கொட்டுறது. பை ஸ்டூடெண்ட்ஸ்.